எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆன் சுரேஷ்குமார். நான் ஒரு மென்டல் ஹெல்த் தெரபிஸ்ட், ஒரு கவுன்சிலர், அதாவது ஒரு மனநல ஆலோசகர். த ஹெல்த் கலெக்டிவ் சார்பாக இன்றைக்கி உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேங்க. போன வீடியோவில் வந்து நம்ம மனநலம்னா என்னங்கிற விஷயம் பற்றி பேசணும் இல்லைங்களா. மனநலம்ங்கும் போது நம்மளுக்கு தப்பான கருத்துக்கள் இருக்குது. அது காரணம் என்னங்க, ஸ்டிக்மா, அதாவது மனநலம் பற்றின தப்பான புரிதல், தப்பான எண்ணங்கள் இல்லைங்களா. ஸோ இது வந்து தான் நம்ம மனநலத்தை பற்றி பேசுகிறதுக்கு தடையாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டிக்மாவை வந்து நம்ம விளக்கணும், இதை உடைக்கணும், அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்லோரும் செய்ய வேண்டிய விஷயம் என்னங்க, மனநலம்னு சொல்லும் போது நம்ம மைண்டில் தோன்ற என்ன விஷயங்கள் இருக்குது, ஸோ எந்த மாதிரி வார்த்தைகள், எந்த மாதிரி எண்ணங்கள், எந்த மாதிரி இமேஜஸ் நம்ம மைண்டுக்கு வருது, இது எப்படி நம்ம மைண்டுக்கு வந்தது, அதாவது நம்ம வீட்டில் பேசுனாங்களா, நம்ம ஸ்கூல் காலேஜில் பேசுனாங்களா, அலுவலகத்தில் சொன்னாங்களா, சினிமாவில் சொன்னாங்களா, மீடியாவில் சொன்னாங்களா இல்லைங்களா. ஸோ இந்த விஷயங்கள் என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், நம்ம மனசில் இருக்கிற விஷயம். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இதை இது உண்மையாக சரியாக தவறாங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும், கரெக்டான சோர்சஸில் மனநலம் பற்றி நம்ம படிக்க ஆரம்பிக்கணும், மனநலம் பற்றி பேச ஆரம்பிக்கணும் இன்னொரு சக மனிதர்கிட்ட, நம்ம மனநலத்தை பற்றி அவங்க மனநலத்தை பற்றின கான்வர்சேஷன்ஸாக ஆரம்பிக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம செய்ய செய்ய ஸ்டிக்மா குறையும், மனநலமும் பற்றின புரிதலும் ஜாஸ்தி ஆகும். மனநலம் பாதிக்கப்பட்டவங்களும் அப்போ தாங்க அவங்களுக்கு வேண்டிய உதவியை நாட ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா. ஸோ இந்த ஸ்டிக்மாவை பற்றி தெரிஞ்சு நம்ம இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸை ஆரம்பிக்கலாம். டேக் கேர், தொடர்ந்து பேசலாம்.